அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, சேமியா கிச்சடி. அங்க சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப கடாயில தேவையான அளவு எண்ணெய், இப்ப 1 கப் சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கப் எடுத்துக்கேங்க, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எது வேணா எடுத்துக்கலாம். சேமியா இப்போ நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஏற்கனவே ரோஸ்டடாக இருந்தால் கூட ஒரு தடவை வறுத்துக்கோங்க. இது மாதிரி எண்ணெயில் வறுக்கிறதால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ சேமியா கலர் பாருங்கள், நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நான் வாசனைக்காக தான் சேர்க்குறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள்தூள், அரை தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்க தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சு, சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் இருந்தால் சரியா இருக்கும். நீங்க காய்கறி அதிகமாக போடுறதா இருந்தால் 1:2 இந்த இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.